நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உத்தரவுப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் ஆர்யூபிபிஸ் ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலையும் 200க்கு மேலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு முன்னாடி எப்போவுமே பேப்பர் முறையில் போஸ்டில் இல்லை நேர ஆஃபீஸில் வந்து கொடுப்பாங்க, சிஇ ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அது எலெக்ஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இப்போ ஒரு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, நேரில் ஆன்லைன் மூலமாக அவங்க இது அப்ளை பண்ணலாம், அதில் என்டர் பண்ணி அந்த போர்ட்டலில் என்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆனுவல் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டில் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் இதெல்லாம் முடித்த பிற்பாடு ஒரு லிமிட்டெட் டேஸ்க்கு உள்ளே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இது பேப்பரில் கொடுக்கும்போது அவங்க ஒரு சில சிக்கல் இருந்தது, அதனால் ஆன்லைன் முறையில் இது ஒரு நியூ மெத்தட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 200க்கு மேலே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இவங்க வந்து இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன டவுட்ஸ் சார் ரைஸ் பண்ணுறாங்க வந்திருக்கவங்க? அவங்க என்னென்னா, ஜென்ரலி இது பான் நம்பர்ஸ் யார் யாருக்கு தேவைப்படும், அது நம்ம என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கண்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கண்ட்ரிபியூஷன் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஏதோ டிலே ஆகிடுச்சுனாக்கா என்ன பண்ணலாம், அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வரும்போது நம்ம கொடுக்கும்போது டிலே ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், சப்போஸ் ஆன்லைனில் ஃபைல் பண்ணும்போது ஏதோ தப்பாகிடுச்சுனாக்கா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணலாம். சார், இப்போ இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கக்கூடிய பணிகள் எந்த லெவலில் இருக்குது? இந்த முகாம்கள்லாம் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போது நம்ம 5ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி நம்ம வாக்காளர் பட்டியல் ஃபைனல் முறையில் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இந்த மழை காலனால ஏதோ இந்த மாதிரி புயல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதோ ரிக்வெஸ்ட் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனில் அது கன்சிடர் பண்ணுவாங்க, அது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போது கிட்டத்தட்ட 16 லட்சம் ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அது வீடு வீடாக போயிட்டு அது வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுடைய நோட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் நம்ம இஆர்ஓஸ் எல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம சொல்லுவோம், அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் நம்மக்கிட்ட வரல. ஸோ ஏன்னா இப்போது 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம நேரில் அப்ளை பண்ணலாம், அது இருந்தது. இப்போ 9ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம இது ஸ்டாப் பண்ணுவோம். இது புது அப்ளிகேஷன் வாங்கினா கூட அது நம்ம இப்போது அதில் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். பட் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி உத்தரவு கொடுக்குறாங்களோ அது பார்த்துட்டு நம்ம. இப்போ இந்த மழையில் வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் நிறைய பேர் ஓட்டர் ஐடி லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு, தொலைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நம்ம சான்ஸ் ஏதாவது கொடுக்குமா தேர்தல் ஆணையம் சார்பில்? ஆமாம், அது நம்ம கார்டு ஏதாவது கொடுக்கறதுக்கோ அப்ளை பண்ணுறதுக்கு. ஆமாம், யாருமே அது எபிக் கார்டு லாஸ் பண்ணியிருக்காங்கனாக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம், பிஎல்ஓ கிட்டவும் கொடுக்கலாம், அது ஃப்ரீ வித்தவுட் எனி காஸ்ட். அவங்க வீட்டில் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து சேரும்.